அடடே வா மங்களம். ஆ வரணே வரணே. அப்புறம் என்ன வேணும்? சோப் கொடுங்கண்ணே. சோப்பா? குளிக்கிற சோப்பா துவைக்கிற சோப்பா? குளிக்கிற சோப்பு தானே. ஆ அதை சொல்லு, எப்பயும் போடுவியா அந்த சோப்பு தானே? ஆ தா எடுத்துறேன். இந்த சோப்பு வேற, பால் வேண்டாங்க, முட்டை இருக்குண்ணே, காய்கறி எதுவும் வேண்டாமா? அட வேணாம்ப்பா, அட வேற ஏதாவது வாங்கிட்டு போயேன். யோ வேணாயா? இதுக்கு எவ்வளோ ஆச்சு அதை மட்டும் சொல்லுங்க. 99 ரூபா ஆச்சு. இந்தா என்ன, காலையில் 500 ரூபா நோட்டு நீட்டிட்டு இருக்க, 100 ரூபா சில்லறையா இருந்தா எடு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. கூடுங்க. ஆ அதை கூடு. இந்தா என்ன இது, சில்லறல்ல, அதான் மிட்டாயை கொடுத்தேன். அது தெரியுதுண்ணா, மிட்டாய் தான். நீ கொடுத்த மிட்டாயை வச்சு போன வாரம் என் பிள்ளைக்கு பர்த்டேவே கொண்டாடிட்டேன். இது வரைக்கும் நீ அத்தனை மிட்டாய் கொடுத்துருக்குற, இன்றைக்கும் மிட்டாயை கொடுத்து ஏமாத்தலான்னு பார்க்குறியா? அந்த கதையே நடக்காது இன்றைக்கி. ஒழுங்காக 1 ரூபாய் கொடு. இந்த பாரு, சும்மா வளவலன்னு பேசிகிட்டு இருக்காத. சோப்பு வேணா எடுத்துகிட்டு போ, 1 ரூபா சில்லற வேணா. ஐயோ ஈரியா, இதை முடிச்சுட்டு வரேன். வியாபாரம் ஒவ்வொருத்தருக்காக தான் பார்க்க முடியும். அட ஈரமா, பால் வேணும் தயிர் வேணும்ட்டு. இப்போ என்ன சொல்கிற, சோப்பு எடுத்துகிட்டு போறியா இல்லையா? 1 ரூபாய் கொடுத்தா இங்கேருந்து கிளம்புவேன், இல்லைனா கிளம்பவே மாட்டேன். நீ இன்னைக்கு எப்படி 1 ரூபா கொடுக்காமல் போயிறேன் நானும் பார்த்துட்றேன். ஆ எங்கே போவ? நீ மட்டும் 1 ரூபா கொடுக்கலன்னு வச்சுக்கோ, கன்சூமர் கோர்ட்டுக்கு போய் உன் மேலே கேஸ் கொடுத்துருவேன். கன்சூமர் கோர்ட்டு தானே, போ. நானும் சொல்லுவேன், உன்னால் என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்லுவேண்ணா? 500 ரூபா கள்ள நோட்டு கொடுத்து பொருள் வாங்கினேன்னு சொல்லுவேன். பரவாயில்லையா? எது ஆட பாவீங்களா? ஆ அப்படி வா வலிக்கு, போ எடுத்துகிட்டு சோப்பேன். என்னடா இப்படிலாம் வியாபாரம் பண்ணுறீங்க? வியாபாரத்தை கெடுக்காதாம்மா, இது தாங்க உலகம்.